வணக்கம் இது லங்கா டுடேயின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுக்கு எஸ் நானூறு ஏவுகணை உதிரி பாகங்களை இரண்டாம் தவணையாக அனுப்பிய ரஷ்யா வெளிநாட்டு ஆதரவு அரசை கவிழ்க்க நிதியுதவி தாரங்கள் இம்ரான்கான் இலங்கை பாக் திவாலாவதை தடுக்க சீனா நிதியுதவி உணவு தானியங்கள் மீதான கட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் பிரதமர் மோடியின் அழைப்பை அடுத்து ஐநா சபை பரிந்துரை ரஷ்யாவின் போர்க்கப்பல் மூழ்கியது மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதாக ரஷ்யாவின் அரசு தொலைக்காட்சி தகவல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைன் செல்ல மாட்டார் வெள்ளை மாளிகை தகவல் உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கிய ஆயிரத்தி அறுநூறு பிரித்தானிய வீரர்கள் ஆசியாவை குறிவைக்கும் புட்டின் இலங்கை வங்கிகளின் வைப்பிலிட்ட பணத்தின் நிலை என்ன குழப்பத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் படையினரின் சேவைகளை இன்று சிலர் புறக்கணித்து செயற்படுவதாக இராணுவ தளபதி குற்றச்சாட்டு ரஷ்ய படைகள் கோரத்தாக்குதல் அப்பாவி மக்கள் தொள்ளாயிரம் பேரின் சடலங்கள் மீட்பு இனி விரிவான செய்திகள் இலங்கை வங்கிகளில் வைப்பிலிட்ட பணத்தின் நிலை என்ன குழப்பத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து தொடர்ந்து பணத்தினை அனுப்பி கொண்டிருப்பவர்கள் தங்களின் பணத்திற்கு அதிக பெருமதி கிடைக்க வேண்டும் என்பதினையே எப்பொழுதும் விரும்புவார்கள் அவர் தனியார் நிறுவனங்கள் ஊடாக நிதியை அனுப்புவதனால் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வங்கிகளுக்கு வெளிநாட்டு நாணயங்கள் வராத நிலை காணப்படுகிறது இந்த நிலையில் இலங்கையில் வைப்பில்லிடப்பட்டுள்ள பணத்தின் நிலை என்ன என்பது தொடர்பில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமது எதிர்காலம் பற்றி சிந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என பொருளியல் முகாமைத்துவம் முதுமானி பட்டதாரி கு சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை வங்கிகளில் வைப்பிலிடப்பட்டுள்ள பணத்திற்கு உத்தரவாதம் காணப்படுவதாகவும் பணத்திற்கான பெருமதி வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் பணத்திற்கான கொள்வனவு சக்தி குறைவடையும் உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கிய ஆயிரத்தி அறநூறு பிரித்தானிய வீரர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயிரத்தி அறநூறு பிரித்தானிய வீரர்கள் களமிறங்கியுள்ளனர் நேட்டோ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சுமார் ஆயிரத்தி அறுநூறு பிரித்தானிய வீரர்கள் ஐரோப்பிய நாடான எஸ்டோனியாவில் ரஷ்ய எல்லையிலிருந்து எழுபது மைல் தொலைவில் உள்ள தாபா இராணுவ தளத்தில் களமிறங்கியுள்ளார்கள் ரஷ்யா உக்ரைன் மீது இரசாயன குண்டுகளை வீச தொடங்கும் பட்சத்தில் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்தும் வகையில் அவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர் மேலும் போல்ட் போல்டிராக்கன் என்று அழைக்கப்படும் தாபா இராணுவ தளத்தில் ஒரு பெரிய அளவிலான பயிற்சியில் பிரித்தானியாவின் சேலஞ்சர் இரண்டு டாங்கிகள் கவச காலாட்படை பொறியாளர்கள் பீரங்கி மற்றும் தளவாடங்கள் உள்ளிட்ட டாங்கிகளை பயன்படுத்தி பிரித்தானியா பிரெஞ்சு டேனிஸ் மற்றும் எஸ்டோனிய அணிகளைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் படையினரின் சேவைகள் இன்று சிலர் புறக்கணித்து செயற்படுவதாக இராணுவ தளபதி குற்றச்சாட்டு ஜனநாயகத்தையும் இன்று நாடு அனுபவிக்கும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் படையினர் போர்க்களத்தில் செய்த வீரம் மற்றும் உயர்ந்த தியாகங்களை மறந்துவிடவில்லை என்று இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் படையினர் தங்கள் உயிரையும் கால்களையும் பணையம் வைத்து எதிரிகளை எதிர்த்து போரிட்ட விதத்தை யாரும் மறக்க முடியாது என்றும் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இந்த மண்ணில் நீடித்த அமைதியை கொண்டு வந்த படையினர் ஈடு இணையற்ற போர் உணர்வுகளின் நினைவுகளை மக்கள் பொக்கிஷமாக வைத்திருப்பார்கள் என்று நாம் உறுதியாக நம்புவதாகவும் இராணுவ தளபதி கூறியுள்ளார் குறுகிய நினைவுகள் கொண்ட சில குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் போரில் பாதிக்கப்பட்ட படையினரை மறந்து புறக்கணிக்கிறார்கள் அவர்களின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் இந்த கிடைத்தவற்றை இழிவுபடுத்துகிறார்கள் என்று சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் போரின் போது கடுமையாக காயமடைந்த மற்றும் நிரந்தரமாக குணப்படுத்த முடியாத படையினர் சிகிச்சை பெற்று வரும் அனுராதபுரம் அபிமன்சல சுகாதார விடுதிக்கு புது வருடத்தை முன்னிட்டு சென்றிருந்த அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார் இலங்கை இராணுவத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது ஆசியாவை குறிவைக்கும் புட்டின் ரஷ்யா தனது எரிசக்தி ஏற்றுமதியை ஆசிய வட்டாரத்தை நோக்கி மாற்றவிருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீதான படையெடுப்பை கண்டித்து ரஷ்யா இறக்குமதிகளை குறைக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கியதும் எண்ணெய் எரிவாயு விலை உயர்ந்துள்ளதுடன் போர் காரணமாக ஏற்றுமதிகள் குறையும் அதனால் பணவீக்கம் அதிகரிக்கும் என்ற காரணத்தினால் ரஷ்யா தனது எரிசக்தி ஏற்றுமதியை ஆசிய வட்டாரத்தை நோக்கி மாற்றவிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைன் செல்ல மாட்டார் வெள்ளை மாளிகை அறிவிப்பு உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவை உலக நாடுகள் கண்டித்து வருகின்றன அதே நேரம் இந்த போரை எதிர்கொண்டு வரும் உக்ரைனுக்கு ஆதரவு பெருகி வருகிறது அந்த வகையில் பல நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனுக்கு நேரில் சென்று அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்த வரிசையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் உக்ரைன் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதி இருவரில் ஒருவரே அல்லது இராணுவ மந்திரி அல்லது வெளியுறவு மந்திரியோ உக்ரைன் செல்வார்கள் என வெள்ளை மாளிகை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன ஆனால் இந்த தகவலை ஜோ பைடன் நிர்வாக மறுத்துள்ளது அதாவது ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைன் செல்ல மாட்டார் என வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஜென் சாக்கி உறுதிப்படத் தெரிவித்திருந்தார் ரஷ்யாவின் போர்க்கப்பல் மூழ்கியது மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக ரஷ்யாவின் அரசு தொலைக்காட்சி தகவல் ரஷ்யாவின் போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதை அடுத்து மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போரில் மோஸ்கோவா கப்பல் தீப்பிடித்து மூழ்கியதாக கூறப்பட்டுள்ளது நேட்டோ படைகளின் உட்கட்டமைப்பை எதிர்த்து போரை நடத்த வேண்டியிருப்பதாகவும் மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது நிச்சயம் என்றும் தொலைக்காட்சி செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேட்டோ படைகள் போரில் கலந்து கொள்ளாமலேயே ரஷ்யா பேரிழப்பை சந்தித்துள்ளது இந்த போரில் பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் ஐயாயிரம் பீரங்கிகள் எண்பத்தி ரெண்டு விமானங்கள் இரண்டாயிரம் வாகனங்களை ரஷ்யா இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உணவு தானியங்கள் மீதான கட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் பிரதமர் மோடியின் அழைப்பை அடுத்து ஐநா சபை பரிந்துரை உலக வர்த்தக அமைப்பின் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் உலகிற்கே இந்தியா உணவு தானியங்களை அளிக்க தயாராக இருக்கிறது என்று பிரதமர் மோடியின் அழைப்பை அழைப்பையடுத்து உணவு தானியங்கள் மீதான கட்டுப்பாட்டை தளர்த்தும்படி ஐநா சபையும் பரிந்துரை செய்துள்ளது மனிதாபிமான அடிப்படையில் உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு உதவ உணவு தானியங்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கி உடனடியாக அமல்படுத்த வேண்டுமென்று ஐநா சபை வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது உலக வர்த்தக அமைப்பில் கூட்டம் வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் உணவு தானியங்கள் மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளது இலங்கை பாக் திவாலாவதை தடுக்க சீனா நிதியுதவி இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அரசுகள் திவாலாவதை தடுக்க சீனா நிதியுதவி வழங்கி வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் அரசுகளுக்கு சர்வதேச நிதிய மற்றும் உலக வங்கியை விட கூடுதலாக நிதியுதவி அளிக்கும் நாடாக சீனா வளர்ந்துள்ளது நட்பு நாடுகளான பாகிஸ்தானும் இலங்கையும் திவாலாவதை சீனா விரும்பவில்லை இந்த ஒரு நாடுகளிலும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த ஏற்கனவே சீனா பெரும் நிதியை அளித்துள்ளதால் இந்த நாடுகள் பெரும் கடன் சுமைக்கு தள்ளப்பட்டு பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றன கடன் திரும்பி வரும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் நிலையில் சீன வங்கிகள் அதிக நிதி சுமையை தாங்கக்கூடிய நிலையில் இல்லை என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஆனால் சீனா தொடர்ந்து இலங்கை பாகிஸ்தான் அரசுகளுக்கு நிதியுதவி அளித்து உதவி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன ரஷ்ய படைகள் கோரத் தாக்குதல் அப்பாவி மக்கள் தொள்ளாயிரம் பேரின் சடலங்கள் மீட்பு உக்ரைன் தலைநகர் கீவில் நூற்றுக்கணக்கிலான பொதுமக்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் இரண்டாவது மாதத்தை நெருங்கியது ரஷ்ய படைகளின் துப்பாக்கி மற்றும் ஸ்னைப்பர் தாக்குதலில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய படைகள் பின்வாங்கிய இடங்களில் நடைபெறும் சீரமைப்பு பணியில் தொள்ளாயிரம் பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சடலங்கள் கைப்பற்றப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட சடலங்களை தடவியல் சோதனைக்கு அனுப்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வெளிநாட்டு ஆதரவு அரசை கவிழ்க்க நிதியுதவித்தாருங்கள் இம்ரான்கான் வெளிநாட்டு ஆதரவுடன் அமைக்கப்பட்ட செபாஸ் ஷெரீப் அரசை கவிழ்க்க வெளிநாடுகளில் வாழும் பாகிஸ்தானியர்கள் நிதியுதவியை கோரினார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அமெரிக்காவின் ஆதரவு அரசை கவிழ்த்து புதிதாக தேர்தலை சந்திக்க தமது கட்சிக்கு நன்கொடைகளை அள்ளி வழங்குமாறும் அவர் கட்சி தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கோடி பாகிஸ்தான் மக்கள் மீது ஊழல் அரசு திணிக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களை யார் ஆள வேண்டும் என்று பாகிஸ்தான் மக்களே முடிவு செய்யப்படும் என்றும் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எஸ் நானூறு ஏவுகணை உதிரி பாகங்களை இரண்டாம் தவணையாக அனுப்பிய ரஷ்யா உக்ரைனுடன் போர் தீவிரம் அடைந்துள்ள சூழலில் இந்தியாவுக்கு எஸ் நானூறு ஏவுகணைகளின் என்ஜின்கள் மற்றும் உதிரி இரண்டாம் தவணை டெலிவரியை வழங்கியது ரஷ்யா எஸ் நானூறு ஏவுகணைகளை உள்நாட்டில் தயாரிப்பதற்கான சிமிலேட்டர்கள் உள்ளிட்ட பொருட்கள் மாஸ்கோவிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் பயிற்சிக்கான உதிரி பாகங்கள் மட்டும் இருக்கின்றன ஏவுகணைகள் மற்றும் லாஞ்சர்கள் போன்றவை இல்லை என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கான விலையை இந்தியா எந்த வகையில் செலுத்தும் என்பது தெளிவாகவில்லை இந்தியா ரஷ்யா இடையே பணப்பரிவர்த்தனைகளை ரூபாய் மற்றும் ரூபில் முறையில் மேற்கொள்ள ரஷ்யா கோரியபோதும் அத்தகைய திட்டம் ஏதுமில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது